नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं <coughs> देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उद्दीरयेत् यासंमशिष्ठ नप्तारं शक्तेहे पौत्रमकल्मशं पराशरात्मजं मन्धे सुखतातम तभोनिधिं यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणूहमर्दनम् தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருங் பாண்டவர்களை வரணாவதத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் திருதராட்டன் வரணாவதத்துக்கு பாண்டவர்களை எதுக்காக அனுப்பணும்னு துரியோதனன் ஆசைப்படுறான் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது பாண்டவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய தாயாரான குந்தையும் உயிரை விட்டுடணும் இது ஒரு மாஸ்டர் பிளான் திருதராட்டனுக்கு இது நான் தெரியுறது அப்போ திருதராட்டன் இப்போவாவது சொல்லலாமே துரியோதனா நீ பண்ணுறது தப்பு வேண்டாம் அவள் எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன எதுக்காக அவளுக்கு அவளை ஊரை விட்டு அனுப்பணும் அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்ம இஷ்டம் தானே அவள் இருந்துட்டு போட்டுமே அதனால் என்ன அப்படின்னு சொல்லணும் திருதநாட்டனுக்கே உள்ளுக்குள்ள பாண்டவர்களை பற்றி ஜனங்கள் எல்லாரும் நன்னா பேசுகிறாங்கிறத கேட்டு பொறாமை அதுவும் ஜனங்கள் எப்படின்னா நாலு பேர் கூடினா பாண்டவாளை தான் பேசுகிறான் ஆற்றுல பார்க்கலாம் எல்லாம் பேசிகிட்டே இருப்பான் எல்லா விவகாரங்களும் ஆற்றுல எவ்வளோவோ கட்டங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான் கடைசியில் எங்கே வந்து முடியும் தெரியுமோ ஆற்றுல இருக்கிற மாப்பிள்ளையை பற்றி முடியும் எங்கும் சுற்றி ரங்கனச்சேவி அப்படின்னு ஒரு தமிழ் வச்சனம் உண்டு நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி ஸ்ரீரங்கம் போய் நம்பர் மாலை சேவிச்சுடு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ஆற்றுல எந்த பேச்சு வந்தாலும் கடைசியில் ஆற்று மாப்பிளிகிட்டு தான் வந்து முடியும் அதுபோல் ஊர் ஜனங்கள் எல்லாரும் எதை பேசினாலும் கடைசியில் பாண்டவா ஐயோ தர்மபுத்திரன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அவனுக்கு இன்னும் ராஜ்யம் கிடைக்கலையே அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வீரன் அவனுக்கு ராஜ்யம் கொடுக்காமே அந்த துராட்டன் இருக்கானே என்ன துரியோதனன் மேல அவனுக்கு அவ்வளவு பிரியமா இப்படி ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறாங்கிறது தெரிஞ்ச உடனே கணிகரை கூட்டான் கடிக ரொம்ப அழகாக சொல்கிறார் ஏ திருதராட்ரா காலில் முள் தைச்சதுன்னா அந்த முள்ளு ஒன்றும் பண்ணலைன்னு விட்டுவிடக்கூடாது அந்த முள்ளை எடுக்கணும் அந்த முள்ளை கூட சரியானபடி எடுக்கலைன்னா அது என்ன ஒன்று பண்ணும் தெரியுமா அது உள்ளேயே இருந்துட்டோ நமக்கு என்றாவது ஒரு நாள் பிரச்சனையே கொடுக்கும் அது மட்டும் கிடையாது பிரச்சனை கொடுக்கறதுன்னு அப்படி அந்த இடத்துல உண்டாகும் புண்ணுண்டானா நடக்க முடியாது சரி சின்ன புண்ணு தானேன்னு விபரீதமாக விட்டுவிடுவோம் அது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும் அதனால நமக்கு யாராவது பிரச்சனை பண்ணுறானா அவள் யாராக இருந்தாலும் உடனே அவளை வதம் பண்ணிவிடணும் அது மட்டும் கிடையாது நம்முடைய எதிரி ரொம்ப அவனுக்கு சக்தியே இல்லை பலவீனமாக இருக்கான் அவனுக்கு சாமர்த்தியம் கிடையாது அப்படின்னுலாம் நினைக்கவே கூடாது நம்ம ஏமாற்றணுங்கிறதுக்காகவே அவன் ஒன்றும் இல்லாத போல நடிப்பான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு எதிரின்னு ஒருத்தன் வந்துவிட்டானா அவனை விடக்கூடாது கணிகர் சொன்னார் திருதராட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக இரு பாண்டவாளை வளர விட்டால் உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டார் துரியோதனன் சொன்னான் அப்பா நான் எல்லார்ட்டையும் கூடி பேசிவிட்டேன் வாரணாவதம்னு ஒரு ஊர் இருக்குது பட்டணம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவுக்கு பாண்டவாள அனுப்பித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வாரணாவதத்தில் திருவிழா நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்துக்கு பாண்டவர்கள் எதுக்காக போனோம் அதுக்கையும் ஏற்பாடு பண்ணுறான் துரியோதனன் என்ன பண்ணான் தன் ராஜ்யத்தில் இருந்த எல்லாரையும் கூட்டான் மந்திரிமார்கள் எல்லாரையும் கூட்டான் எல்லாருக்கும் என்ன பண்ணினான் தான் சொன்னதை கேட்கணும் அதுக்காக எல்லாருக்கும் நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்தான் எல்லாருக்கும் அவுட் ஆஃப் டர்ன் ப்ரொமோஷனில் தேவையே இல்லை அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு பெரிய பதவியை கொடுத்தான் யோகிதை இருக்கிறவன் இல்லாதவன் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது நீ கேட்டேனா உனக்கு இந்த வெகுமதி உண்டோ பார்க்குறோமே அரசியலில் தானே நடக்கிறது இங்கே வந்துவிடும் உனக்கு பதவி உண்டோ உடனே விடுறேன் இது இந்த காலம் இல்லை அந்த காலத்துலேயே அப்படி தான் நடந்திருக்கு எல்லா மந்திரிகள் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவா எல்லாரையும் துரியோதனன் கூட்டான் யார் யாருக்கு எந்த கொடுத்தா அவளை சரி கட்ட முடியுமோ அதெல்லாம் பண்ணினான் கொடுத்து விடு அவளுக்கு என்ன சொன்னான் நீங்கள் உடனே ஒன்று பண்ணுங்கோ ஊரில் போய் ஜனங்கள் எல்லாட்டியும் சொல்லுங்கோ வாரணாமதத்தில் பெரிய திருவிழா நடக்கிறது அதை பார்க்கறதுக்கு நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பார்க்கவே முடியும் ஆகவே எல்லோரும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கோ துரியோதனம் சொன்னால் நானும் பிரச்சாரம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் தெரியுமா ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன் ஈமெயில் போட்டு விட்றேன் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்றேன் இப்போ அரட்டைன்னு ஒன்று வந்திருக்கேன் அதுலேயும் போட்டு விட்றேன் எங்கே போனாலும் சரி எல்லாரும் வரணாவதம் செல்லுங்கள் ஜனங்கள் எல்லாரும் வரணாவதம் ஒரு பெரிய ஊர் ரொம்ப அழகான இடம் அங்கே பெரிய திருவிழா நடக்கிறது நாம் போகணும் அப்படின்னு கிளம்புறேன் துரியோதனன் என்ன பண்ணிவிட்டான் ரொம்ப கிட்டிகாரத்தினுமா அங்கே போகிற வாளுக்கு டிராவல் ஃப்ரீ இலவச பேருந்து நாங்களே உங்களை கூட்டின்னு போகிறோம் என்ன காரணம்னால் எப்படியாவது பாண்டவர்களை அனுப்பிச்சி விடணும் அங்கங்கே ஃப்ளெக்ஸி பேனர்லாம் வச்சு விட்டான் ஜனங்கள் எல்லோரும் இப்படி பேசிட்டு முள்ள முள்ள கிளம்பி போகிறான் உடனே விருதுராற்று நினைவுனான் பாண்டவர்களை கூப்பிட்டான் கூட்டு சொன்னான் அப்பா குழந்தைகளே உங்களை போல பெரிய வீரர்கள் யாரும் கிடையாது துரோணாச்சாரியற்ற நிறைய கற்றுண்டிருக்கள் கிருப்பற்றியும் நிறைய கற்றுண்டுருக்கள் எனக்கு இதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் இங்கேயே இருக்கல கொஞ்ச நாள் ஒரு பிக்னிக் மாதிரி போய்ட்டு வாங்கல பக்கத்தில் வாரணாவதம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு போனவா எல்லாரும் சொல்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்கா திருதராட்டுன்னு சொல்கிறான் அங்கே ஏதோ பெரிய விசேஷமான உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு ஜனங்கள் எல்லாரும் அங்கே போயின்ட்டுருக்கான்னு துரியோதனன் சொன்னான் எனக்குமே போகத்தான் ஆசை ஆனால் என்னால் முடியாது அந்த நல்ல இடத்துக்கு நீங்களும் போயிட்டு வரலாமேன்னு எனக்கு ஆசை அதனால் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ஊரை போய் பாருங்கோ அந்த விழாவில் போய் எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருந்துட்டு வாங்கோ உங்களுக்கு வேணுங்கிற பணங்க ஆசைலாம் எடுத்துன்னு போங்கோ யார் யாரை கூட்டின்னு போகணும்னு ஆசை இருக்கோ அவாலையும் கூட்டின்னு போங்கோ அப்படின்னு சொன்னான் திருதராட்டன் பாண்டவர்களை பார்த்து அது மட்டும் கிடையாது கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு வாங்க அதான் ரொம்ப முக்கியம் போயிட்டு உடனே வந்துவிடக்கூடாது கிரிக்கெட் விளையாடுறா இப்போதான் வேர்ல்டு கப் கூட நடந்து தான் இருக்குது பார்க்குறோமே ஃபைனல்ஸ் பெவிலியன்லேருந்து நேராக கிரவுண்டுக்குள்ளே போனால் ஃபஸ்ட் பால் அவுட்டு திரும்ப வந்துவிட்டான் அப்படி இருக்கக்கூடாது அங்கேயே கொஞ்ச நாள் இருங்கோ இருந்துட்டு திரும்பி இங்கே வந்தால் போதும் அப்போ அது வரைக்கும் ராஜ்ய விவகாரங்களெல்லாம் எல்லாம் யார் பார்த்துப்பா தேசத்தை யார் கவனிப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா நீங்கள் இருந்தால் இங்கே ராஜ்யம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி குறையில்லாமல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கும் அப்படின்னு சொன்னால் திருதராட்டன் தர்மபுத்திரனுக்கு தெரிஞ்சுருத்தோம் யார் யாரை கூப்பிட்டு போகச் சொல்கிறது அதுவும் திருதராட்டன் பாண்டவர்களை பார்த்து நீங்கள் வாரணாவதம் போய்ட்டு வாங்கோ அது ரொம்ப அழகான ஊர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா பொழுது போகும் வேணுங்கிற ரைஸ் எல்லாம் எடுத்துன்னு போங்கோ இப்படி திருதராட்டன் சொல்கிறவன் தானா அவனுக்கு சொல்கிறதுக்கு முதல்ல புத்தி உண்டாகுமா தர்மபுத்திரன் நினச்சாரு ஏதோ உள்ளுக்குள்ளே சதி நடக்கும் போல் இருக்கேன் ஆனால் என்ன பண்ண முடியும் ராஜா சொல்கிறான்னு கேட்டு தான் ஆகணும் உடனே திருதராட்டனை பார்த்து சொன்னான் தர்மபுத்திரன் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே செய்கிறோம் அப்படின்னான்னு உடனே இதை கேட்ட உடனே திருதராட்டன் என்ன பண்ணான் துரியோதனன் கூப்பிட்டு சொன்னான் தர்மபுத்திரன் தர்மபுத்திரன் போயிட்டு வரேன்னு சொல்லிவிடா இதை அனௌன்ஸ் பண்ணு அப்படின்ட்டான் என்ன காரணம்னா ஒருவளை மனசு மாறி விடுத்தா போக மாட்டேன்னு சொல்லிவிடுவாளே ஊரில் எல்லாருக்கும் சொல்லிவிடு பாண்டவர்கள் வாரணாவதம் செல்கிறார்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாச்சு அப்போது போக மாட்டேன்னு தர்மபுத்திரனால் சொல்ல முடியாத நிர்பந்தமும் உண்டாயிடுச்சு ஆத்தார் தர்மபுத்திர சரி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார் மற்ற உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார் சொல்லிட்டு கடமணமே அப்படிங்கிறதுனால எல்லா பெரியவர்களையும் போய் பார்க்குறான் தர்மபுத்திரன் சேவித்தான் நாங்கள் வரணாவதம் போகிறோம் நேராக பீஷ்மரை போய் பார்த்தான் விதுரரை பார்த்தான் துரோணரை பார்த்தான் கிருபரா பார்த்தான் அஸ்வத்தாமா அது மட்டும் கிடையாது ஊரில் இருக்கக்கூடியதான பிராமணர்கள் ஆச்சாரியர்கள் மந்திரிமார்கள் காந்தாரி விதுரனுடைய பத்னி எல்லாரையும் போய் பார்த்தான் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணினான் ராஜாவோட கட்டளை நாங்கள் கிளம்புறோம் மரணாவதத்துக்கு நாங்கள் அங்கே க்ஷேமமாக இருக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு சொன்னான் தர்மபுத்திரன் உங்களுடைய அனுகிரகம் இருக்கணும் எங்களுக்கு எவ்வளவு கட்டம் வந்தாலும் அதெல்லாம் நாங்கள் தாண்டி வரோம் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாருக்கும் தர்மபுத்திரன் மேலே ரொம்ப ஆசை உண்டு அவன் எப்பொழுதுமே தர்மத்தை மீறாதவன் எந்த இடத்துல ஒரு காரியத்தை எப்படி பண்ணணுமோ அந்த முறையறிந்து பண்ணக்கூடியவன் தர்மபுத்திரன் அதனால் சொன்னால் தர்மபுத்திரன் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ தாராளமாக போயிட்டு வரலாம் எங்கள் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு பகவத் பகவத்கிருபையும் உங்களுக்கு உண்டு தைரியமாக போயிட்டு வாங்கோ அப்படின்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணினா துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் சக்கர பொங்கல் பண்ணி சாப்பிடாத தான் சரி வாரணாவதம் போகிறதுன்னு தீர்மானம் எடுத்து ஒரு ஸ்டேஜ் தாண்டிவிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறது வாரணாவதத்தில் பாண்டவர்கள் இருப்பாளே அவளை என்ன பண்ணுறது எப்படி அவளை கொள்வது அப்படின்னு என்ன பண்ணினா அவனுக்குன்னு ஒரு சின்ன மந்திரி சபை இருக்க சகுனி கர்ணன் இவாளெல்லாம் கூட்டான் கூட்டு தீர்மானம் பண்ணினா அவள உயிரோடு எரிச்சுடுறது உடன்பிறந்தவர்கள் தாயாதிகள் அவ நன்னா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கலை எங்கேயோ இருந்துட்டு போட்டுன்னு விட்டு விடலாமே அவளை நாடு கடத்தலாமே ராஜ்யம் கடையாது இஷ்டம்னா இருங்கோ இல்லைன்னா போங்கோன்னு சொல்லலாமே அதெல்லாம் விட்டான் அவர்கள் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் எவ்வளவோ ஒரு நல்ல எண்ணம் துரியோதனனுக்கு இப்படிலாம் கூட இருக்குமானா இப்படிலாம் பாடா அப்படின்னா ஆசை ரொம்ப விபரீதமாக எடுத்தோன்னா என்ன வேணால் பண்ணுவோம் அதுக்கு தானே மகாபாரதம் அதுக்கு தானே வியாசர் இதை எழுதுறாரு அதனால தான் பாரத பஞ்சமுக வேதகான்னு சொல்லியிருக்கா பழைய காலத்துலலாம் குழந்தைகளுக்கு ராமாயணம் மகாபாரதம் தான் சொல்லி வைப்பா இந்த ஜெட்டிக்ஸ் இந்த சண்டை போட்டுக்கிறது அதுவும் டிவியில் பார்த்தா ஒருத்தன் அடி அடியும் நடிக்கிறான் ஒருத்தன் அடி வாங்கிகிட்டே இருக்கான் இவன் ரப்பரா அவன் ரப்பரா இது பொம்மையா உண்மையான சண்டையா அது ஒன்றுமே புரியவே மாட்டேங்கிறது இதைத்தான் ஆற்றுல பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் ஆற்றுல தினமும் விழுடுவாரு தானே வரும் கண்ணால் எதை பார்க்குறோமோ அதைத்தான் மனசு நினைக்கும் எப்போதுமே அதனால தான் பழைய காலத்தில் சொன்னா நீ எதை பார்க்கணுமோ அதை பாரு எதை கேட்கணுமோ அவ ஒன்றும் என்னமோ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு ஆமாம் அவளுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிடுறா அவள் அனுபவத்தில் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் இருந்தாள் நம்ம நன்னா இருக்கணுங்கிறதுக்கு எதை பார்க்கணும் நம்ம ஜென்மா நன்னாக இருக்கணும்னா எதை பார்க்கணும் நமக்கு சந்தோஷம் உண்டாகணும்னா எதை கேட்கணும் ஏன் இப்போ கொரோனாவே வந்திருக்கேன் நிறைய பேர் என்ன சொல்கிறா தெரியுமா இந்த நியூஸை கூட நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாள் என்ன காரணம் அதில் இவ்வளோ பேர் செத்து போயிட்டான்னு கேட்டால் உடனே ஓ நாமளும் போயிடுவோமா இவன் போயிட்டான்னா ஆயிரம் பேர் சந்தோஷப்பட போகிறாங்கிறது வேறே இருக்கட்டும் காலையில் இருப்போமா மாட்டோமா அதனால என்ன சொல்கிறா இது மாதிரி நெகட்டிவாக இருக்கிறத பார்க்காதீங்கிற அடுத்து சீரியல் பார்க்காதீங்கிற இது தானே நம்ம பெரியவா சொல்லின்னு இருந்தா பழைய காலத்துலலாம் சாயங்காலம் விளக்கேற்றி வச்சோன்னா வெளியில் வந்து உட்காந்துப்பா கோவில் வாசலாக இருக்குது யாராவது ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லுவார் கேட்பா மனசு நன்னாக இருந்தது எந்த சீரியல் எடுத்தாலும் இன்றைக்கி யாரை எப்படி கொல்லலாம் யாரை எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் பிரமாதமாக காட்டுறான் இதைத்தான் வியாசன் மகாபாரதத்தில் சொல்கிறார் இதைத்தான் சிறு குழந்தைகளுக்கு பெரியவா பழைய காலங்களில் சொல்லி வச்சா தாரு இப்படிலாம் நடந்துன்னு இருக்கா நீ நடந்துக்க கூடாது நீ எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் இன்றைக்கி ஆற்றுல பர்தாவும் பார்த்து சேர்ந்துருந்தாலே ஜாயின் ஃபேமிலின்னு சொல்கிற காலம் ஆகிடுத்து இயற்கையோடு நாம் வாழ்க்கையை நடத்த விட்டால் நம்முடைய வாழ்க்கை அனர்த்தமாயிடும் பெரியவா சொன்னதை கேட்டு வாழ்க்கையில் நடந்தால் தான் நமக்கு சந்தோஷமே உண்டாகும் நம்ம பெரியவா என்ன படிச்சுவிட்டா அப்படின்னு கேட்கலாம் அவளுக்கு அனுபவங்கிறது ஒரு பெரிய பாடமாக இருந்தது அந்த அனுபவம் தானே இந்த புஸ்தகம் வே மகாபாரதங்கிறது என்னது எங்கேயோ நடந்த ஒரு வைபவம் ஒரு அனுபவத்தை வியாசர் அப்படியே எழுதி வச்சுருக்காரு அப்போ துரியோதனன் தீர்மானம் பண்ணினா அவளை உயிரோடு எரிச்சு விடுறது பாண்டவர்களையும் குந்தியையும் உயிரோடு எரிச்சு விடுறது ரொம்ப நல்ல காரியம் இப்படி தோணலாமா இப்படி ஒரு புத்தி தான் உண்டாகலாமா உன்னே என்ன பண்ணினான் புரோச்சனன்னு ஒரு மந்திரி அவனை கூட்டான் அவனுக்கு ஏற்கனவே பதவி ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டான் அந்த வாரியம் இந்த வாரியம் எத்தனையோ இதுக்குன்னு புதுசாக ஒரு வாரியம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு நீ தான் தலைவர்னு சொல்கிறது தனக்கு வேணுங்கிறவான்னு சொன்னால் அவள் தப்பு பண்ணினாலும் அது வெளியில் வராது தனக்கு வேண்டாதவான்னா தப்பு பண்ணியிருப்பாளோங்கிற சந்தேகத்திலேயே அவளை தப்பு பண்ண வச்ச மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணுறது இது எல்லா காலங்கள்லேயும் நடக்கிறது இதானே அதர்மமே புரோஜனானை கூட்டான் இந்த மாதிரி புரோஜனா உன்னை விட எனக்கு வேணுங்கிறவன் யாருமே கிடையாது இது ஒரு பெரிய டெக்னிக் நமக்கு ஒருத்தர் காரியாகணும்னா அவரத்துல போய் இது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் வேற யாருக்கிட்டையும் சொல்லல அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா உன்னைப்போல் எனக்கு அந்தரங்கமாக இருக்கிறவன் யாருமே கிடையாது இப்படி சொல்லிட்டு அவர் என்ன ஆகா யாரிடத்துலையும் சொல்லலை நம்மகிட்ட மட்டும் சொல்லியிருக்கானே அப்படின்னு அவர் உச்சி விழுந்துருவார் இப்படியே எல்லார்ட்டையும் சொல்லி எல்லார்டையும் காரியம் வாங்கிக்கிறது புரோஜன கூப்பிட்டு சொன்னான் துரியோதனன் உன்னை உன்னைப்போல் எனக்கு நல்லவன் யாரும் கிடையாது வியாசர் அப்படியே வெளியிருக்கார் உன்னை தவிர வேறு யாரிடத்துலையும் நான் என்னுடைய ரகசியங்களையும் சொன்னது கிடையாது நீதான் எனக்கு உண்மையான ஸ்நேகிதன் நான் சொல்கிறது நன்னா கேட்டுக்கோ யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது ரொம்ப ரகசியமாக இருக்கணும் புரோச்சனா உனக்கு மேலே மேலே ப்ரொமோஷன் வேணுமா மற்றவாளை பற்றி கவலைப்படாதே உனக்கு ப்ரொமோஷன் நான் கொடுக்குறேன் நீ ஏன் கவலைப்படுறேன் உனக்கு நிறைய ஐஸ்வர்யம் கொடுக்குறேன் நிறைய தனதானியங்களெல்லாம் கொடுக்குறேன் நிறைய கிராமங்களெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா புரோஜனா உன்னிடத்தில் உண்மையான பிரியத்தோடு இருக்கிற நான் ராஜாவாக இருக்கணும் ஆனால் நான் ராஜாவாக இருக்க முடியாது போல் இருக்கு ஏன்னா பாண்டவர்கள் ராஜாவாக ஆகணும்னு ஆசைப்பட்டுவிட்டா புரோஜனாக நான் யோசனை பண்ணிக்கோ நான் ராஜாவாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதனால் எனக்கு எதிரியாக இருக்கிற பாண்டவர்கள் இந்த உலகத்திலேயே இனிமேல் இருக்கக்கூடாது அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணணும் இப்போ பாண்டவர்கள் எல்லாரையும் என்னுடைய தகப்பனார் இங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு அனுப்புகிறார் வாரணாவதம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அனுப்புறார் அதுவும் உயர்ந்ததான குதிரைகள் அந்த குதிரைகள் பூட்டின தேர் அந்த தேர்ல பாண்டவர்களெல்லாம் இங்கிருந்து கிளம்பி வாரணாவதம் போறார் ஆனால் புரோச்சனா நீ எனக்காண்டி ஒரு காரியம் பண்ணு அவ அங்க போகறதுக்கு முன்னாடி நீ வேகமாக போயிடும் எப்படி போகலான்னா கோவேர் கழுதை கழுதை இருக்கு இல்லையா அந்த கழுதைகளை உன்னுடைய தேர்வை போட்டிக்கும் அதிவேகமாக நீ போயிடும் ஆனால் நீ போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது அங்கே போய்டும் அந்த ஊரில் எதிர் எதிராக நாலு பெரிய மண்டபங்கள் பெரிய சபா மண்டபம் அதை கட்டு அதுக்கு சதுஷாலம் அப்படின்னு பேர் துரியோதனன் ரொம்ப அழகாக சொல்கிறான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக டெக்னிக்கலோட சொல்கிறான் அந்த மண்டபம் கட்டணுமே இப்போ உடனே அவன் கேட்டான் புரோஜனன் இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டணுங்கிறியே அதுக்கு நிறைய மெட்டீரியல் வேணுமே துரியோதனம் சொன்னால் அந்த மாதிரி எப்படி கட்டணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் நன்னா கேட்டுக்கோ மண்ணு வேணும் ஒத்துக்கிறேன் அதோட தேன் மெழுகு அரக்கு சணல் பஞ்சு குங்குளியம் இதெல்லாம் நன்னா எரியக்கூடியது சீக்கிரமாக பற்றின்றோம் மணல் ஒன்று தானே பற்றிக்காது இதெல்லாம் நன்னா சேர்த்துக்கோ இதோட அறக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோ இந்த அறக்கு இந்த சீக்கிரமாக பிடிக்கிற இந்த பொருள் இதெல்லாம் சேர்த்துக்கோ மண்ணையும் சேர்த்துக்கோ நான் சொன்ன மாதிரி மண்டபத்தை கட்டிவிடும் நாலு மண்டபங்கள் ஆனால் நீ இப்படி கட்டியிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது பாண்டவர்களுக்கும் தெரியவே கூடாது கட்டடம் கட்டியே அங்கங்கே சின்ன சின்ன மரங்களையும் வச்சுடும் அந்த மரங்கள்லேயும் என்ன பண்ணுன்னா மரங்களில் நிறைய கொழுப்பு நிறைய நெய்யை விட்டுடும் தேன் மழுகுன்னு ஒன்று அதையும் விடு குங்குலியம் இதெல்லாம் கலந்து அந்த மரங்கள்லையும் நன்னா பூசிவிடும் ஆனால் இதெல்லாம் எதுக்காக இதில் தீ வைச்சா சீக்கிரம் பத்திக்கும் அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் சாமர்த்தியமாக நீ பண்ணணும் இப்படி சீக்கிரமாக வீட்டை கட்டிடும் இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டில் பாண்டவர்கள் வந்து தங்கி இருக்கணும்னு நீ போய் சொல்லணும் அது எப்படி பாண்டவர்கள் அங்கே வந்த உடனே போய் பாரு அவளை சேவி அவளுக்கு ரொம்ப வேணுங்கிறவனை போல நடந்துக்கோ அவர்களை விட்டு பிரியாமை உங்களுக்காக அழகான மண்டபங்கள் கட்டியிருக்கேன் நீங்கள் அங்கே வந்து இருக்கணும் பெரிய ராஜானியங்கள் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு அது மட்டும் கிடையாது அந்த மண்டபத்துக்கு அவள் வந்துவிட்டான் அவர்களை பார்க்க யாரேன்னு வந்தால் பேசணுமே அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணு குந்தியும் வரா அதனால ஒரு பெண் எப்படி தங்கிறதுக்கு உண்டான இடம் ஒன்றுமே அதையும் ஏற்பாடு பண்ணிக்கோ ஆனால் எந்த இடத்திலும் இதெல்லாம் அவர்களை கொல்வதற்காக நாம் பண்ணுவது என்பது தெரியக்கூடாது வழியில் எதுவுமே தெரியக்கூடாது பார்த்தா சந்தேகப்படக்கூடிய வகையில் நீயும் நடந்துக்காதே அவ நான் சௌரியமாக இருக்கட்டும் பாண்டவா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு குந்தியை கேட்டதெல்லாம் வாங்கி கொடு ஒரு வருஷம் ஆகட்டும் இப்படி அவள் சௌகரியமாக உலகத்தையே மறந்து சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் மாளிகை வாசலில் தீயை வச்சுடும் அதுவும் எப்படி ஜனங்களுக்கும் நாம் பண்ணுறது தெரியாமல் பாண்டவர்களுக்கும் தெரியாமல் அப்படி ஒரு வர வரைக்கும் நீ பொறுமையாக காத்துட்டு காத்துன்றிருந்து இருந்து அந்த இடத்துல இதை பண்ணிவிடும் இப்படி பண்ணிவிட்டா பாண்டவர்கள் இருந்த இடத்துல தீ பிடிச்சது பெரிய ஆபத்து வந்தது அப்படின்னா நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது புரோச்சனாக நான் சொன்னது புரிஞ்சுதான் நான் புரோச்சனை நான் கேட்டுண்டான் இதை பண்ணிவிடும் உனக்கு நீ வந்த உடனே உனக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் கையில் இருக்கு போகிறதா யார் இடத்துல எதை சொன்னால் எப்படி வேலையாகுமோ அப்படி சொல்லணும் புரோச்சனன் கிளம்பினான் தேரில் வேகமாக வரணாவதம் போனான் துரியோதனன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி மாளிகையெல்லாம் கட்டிவிட்டான் அதே சமயம் பாண்டவர்கள் எல்லாரும் வேகமாக கிளம்புறா வரணாவதத்துக்கு கிளம்பின உடனே அவளை வழி அனுப்புறத்துக்காக எல்லாரும் வந்துவிட்டான் திருதராட்டனும் வந்திருக்கான் ஏன் வந்திருக்கானா அவனுக்கு ஒரு சந்தேகம் இவன் போயிடுறேன்னு சொல்லிட்டோ போகாமையே இருந்துவிட்டான்னா என்ன பண்ணுறது சில ஆணில் பார்த்தா பர்த்தாக்களுக்கு ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் போர் அடிக்கும் என்ன கிளம்பதியா என்ன ஆஃபீஸுக்கு இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு உட்காண்டே இருப்பார் ஆற்றுல இருக்கிற அம்மா என்ன பண்ண முடியுதுரியுமோ அம்மாமி அவளை என்ன பண்ணுவாள் தெரியுமா மத்தியானத்துக்கு உண்டான லஞ்சையும் கொண்டு வந்து கொடுத்தோம் ஆஃபீஸ் பேக்கையும் கொண்டு வந்து கொடுத்தோம் வண்டி சாவியும் கொடுத்தும் கதவையும் விட்டு இதை பாருங்க கதவை திறந்துருக்கு இதான் வண்டி சாவி இதான் மத்தியானத்துக்கு சாப்பாடு ஆஃபீஸ் பேக் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் கிளம்பரையாக இன்னும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம சுவாமிக்கு ஒரு மூடு வரும் கிளம்புவர் அதுபோல் இந்த இடத்துல திருதராட்டனுக்கு சந்தேகம் ஒருவேளை இவா கிளம்பி போவார்களா மாட்டார்களா திருதராட்டனும் வந்திருக்கான் பீஷ்மர் வந்திருக்கார் விதுரர் துரோணர் கிருபர் எல்லோரும் வந்துவிட்டா வந்த உடனே பாண்டவா எல்லோரையும் சேவித்தான் சேவிச்சுட்டு கிளம்புறான் இப்படி வா கிளம்புறப்ப அவளுக்கே மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் கண்களில் ஜலம் வந்தது கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டான் என்ன காரணம்னா கட்டப்பட போகிறோங்கிறது இல்லை அவளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை கட்டமே பழகி போய்டுது அவளுக்கு இவ்வளவு பெரியவர்களெல்லாம் விலகி போகிறோமே பீஷ்மரை விட்டுவிட்டு போகிறோமே துரோணரை விட்டுட்டு போகிறோமே பெரியரோமே ஏன்னா பெரியவாளோடு சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் ஆற்றுல பெரியவா இருக்கணும் ஏன் நானே பெரியவன் தானே எனக்கு எதுக்கு இன்னொருத்தர் அப்படின்னா அது எப்போ தெரியும் தெரியுமா ஒரு கட்டம் வரப்போ நமக்கு யார் அட்வைஸ் பண்ணுவான்னு தேடுவோம் அப்போ நமக்கு வேணுங்கிறவன் ஆற்றில் இருந்தானா அவள் சொல்வாத அதே மாதிரி நீ பண்ணுறது தப்பு இப்படி பண்ணாதே அதுக்கு தான் ஆற்றுல பெரியவா வேணுங்கிறது எல்லாம் எனக்கே தெரியும் நான் பண்ணுறதுனால் சரின்னு நினச்சா எங்கேயும் தப்பு தான் வரும் எவ்வளவு அனுபவம் உண்டானாலுமே ஏதோ ஒரு தப்பு வரத்தானே செய்வோம் இவ்வளோ பெரிய தசரதன் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணினான் யாரும் ஒரு கைகேயை நிறுத்திவிட்டாளே ஒன்றுமே பண்ண முடியலையே அவனால் அதனால் தர்மபுத்திரனுக்கு எதனால் வருத்தம்னா இவ்வளவு பெரியவாளெல்லாம் பிரிஞ்சிரோமே நல்ல பொழுதாக இருந்தது இனிமேல் நமக்கு பொழுது எப்படி போக போகிறதோ தெரியலையே அது ராஜாவா போக சொல்லிட்டானேன்னு கிளம்புறான் கண்ணில் ஜலம் வருது அவன் கண்ணில் ஜலம் வந்த உடனே ஜனங்களுக்கு வருத்தம் உண்டாடுத்து அவன் அழுதுவிட்டான் அப்போதான் ஜனங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா பார்த்தியா திருதராட்டன் ஏதோ மனசுக்குள்ளே வச்சு அந்த காரியம் பண்ணுறான் உண்மையாகவே திருதராட்டனுக்கு பாண்டவர்கள் வாரணாவதத்துல போய் நிம்மதியாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா திருதராட்டன் தன் பிள்ளைகள் வேறு பாண்டவா வேறுங்கன்னு வித்தியாசம் பார்க்குறான் திருதராட்டனுக்கு புத்தி இல்லாமல் எடுத்தேன் அவனுக்கு தர்மமாக எடுத்தேன் குந்தி பிள்ளைகளான தர்மனோ பலசாலியான பீமனோ பெரிய வில்வீரனான அர்ஜுனனோ யாருக்கும் ஒரு நாள் கூட தீங்கு நினச்சது இல்லையே நகுலசகாதேவர்கள் யாருக்காவது தீங்கு பண்ண போறாளா அவள் எங்கே இருந்தா என்ன அவள் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமாகத்தானே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அவள் இங்கேருந்து வாரணாவதம் போகணுன்னு அனுப்பணும் எந்த காரணமும் இல்லாமல் வாளை இப்போ இந்த ராஜ்யத்தை விட்டு அனுப்புறதுக்கு என்ன அவசியம் வந்தது அதுவும் பீஷ்மர் விசித்திர வீரியன் பாண்டு மகாராஜா இவா எல்லாரும் நமக்கு தகப்பனார போல் ஒரு ராஜா எப்படி இருக்கணுங்கிறது ஜனங்கள் சொல்கிறான் ஒரு ராஜா தகப்பனார போல் இருக்கணும் தகப்பனார் எப்படி இருப்பது தெரியுமா ஒரு குடும்பத்தில் தகப்பனார் எப்படி இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் பண்ணணும் ஆனால் தான் பண்ணினோங்கிறது தெரியாமையே அமைதியாக இருக்கணும் விசித்திர வீரியனோ பாண்டுவோ பீஷ்மரோ தகப்பனார போல் நமக்கு என்ன நல்லது வேணுமோ அத்தனையும் பண்ணினாளே அந்த பாண்டுவனுடைய பிள்ளைகளான இவர்கள் இப்போ இப்படி ஊற விட்டு போகிறாளே என்ன காரணம்னு தெரியலையே பாண்டு இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா ருதிராட்டனுக்கு உண்மையாகவே பொறாமை பாண்டு பிள்ளைகளை பார்த்து சரி இதை பார்த்துண்டு இனிமேல் நாம சும்மா இருக்கக்கூடாது எப்போ பாண்டவர்கள் இந்த தேசத்தில் இருக்க மாட்டாளோ அவர்களை பிரிஞ்ச நம்மளால் இருக்க முடியாது நாம் அவர்களோடு கிளம்பி போடுவோம் என்று ஜனங்களும் பாண்டவர்களோடு கிளம்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் இப்போ இதே மாதிரி ராமாயணத்துலையும் ஒரு விஷயம் இருக்குது பெருமாள் காட்டுக்கு கிளம்புறான் அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி ஓடி வரான் ஓடி வரப்போ அவ சொல்கிறா ராமானி காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ பெருமாள் என்ன சொல்கிறான் தெரியுமோ தேர நிறுத்திவிட்டு சொல்கிறான் ஜனங்களே உங்கள் எல்லாருக்கும் என் மேலே ரொம்ப பிரியமுண்டு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தகப்பனார் என்னை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார் இனிமேல் தேசத்து ராஜா யார் பரதன் பரதன் தேசத்து ராஜாவாக இருக்கிறப்போ அவனிடத்தில் தான் நீங்கள் பிரியமாக இருக்கணும் ராமன் ராமன் என்னையே சொல்லின்னு இருந்தேன்னா பரதனுக்கு என் மேலேயும் வெறுப்பு உண்டாகிடும் அது மட்டும் கிடையாது தேசத்து ராஜா யாரோ அவனிடத்தில் தான் ஜனங்கள் பிரீத்தியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னான் பெருமாள் ஜனகுடு சொன்னால் ராமன் உன்னை விட்டு எங்களால் இருக்க நான் அப்போ இந்த இடத்துல ராமன் அதுக்கு மேலே இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னான் அது என்னதுங்கிறது அடுத்த உபநியாசத்தில் நம்ம பார்க்கலாம்.